இலங்கைக்கு நிதி உதவியை பெற்றுக் கொள்வதற்கான சர்வதேச மன்றம் ஒன்றை உருவாக்குவதற்கு ஆலோசிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை இந்திய, அமெரிக்க, சீன மற்றும் ஜப்பானிய ராஜதந்திரிகள் இன்று சந்தித்திருந்தனர். இதன்போது இந்த விடயம் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டதாக பிரதமர் அலுவலகத்தின் ஊடக அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை இன்று புட்பகல் சந்தித்துள்ளார். புதிய பிரதமராக நியமிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்திய உயர்ஸ்தானிகர் இதன்போது வாழ்த்துக்களை தெரிவித்ததாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் ட்விட்டர் பதிவொன்றில் தெரிவித்துள்ளது. அத்துடன் இலங்கையின் சகல மக்களினதும் நல்வாழ்வை நோக்கிய ஜனநாயக செயற்பாடுகள் ஊடாக இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தொடர்ச்சியான ஒத்துழைப்பு குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மஷிகோஷி ஹிடேகி புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை இன்று முற்பகல் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். நாளைய தினம் ஜப்பான் சென்று இலங்கையின் தற்போதைய நிலைமைகள் குறித்து அந்த நாட்டு அரசாங்கத்திற்கு விளக்கப்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்க தூதுவர் ஜோலி சாங் மற்றும் சீன தூதுவர் ஹீஷன் ஹோங் ஆகியோர் புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். புதிய பிரதமராக பதவியேற்ற ரணில் விக்ரமசிங்கே சர்வதேசத்திடம் மேலும் நிதி உதவியினை வழங்கும்படி கோரியுள்ளார். இலங்கை மக்கள் மூன்று நேர உணவை பெறுவதற்கு தாம் உறுதியளிப்பதாக தெரிவித்துள்ள அவர், பட்டினி பிரச்சினை இலங்கையில் ஏற்படாத வகையில் தாம் உரிய நடவடிக்கையினை எடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பதவியேற்றதன் பின்னர் பிபிசிக்கு வழங்கிய முதலாவது செவ்வியில் இந்த உறுதியினை அவர் வழங்கியுள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ள போதிலும் பழைய நிலைமைக்கு கொண்டுவரும் செயற்பாடு துரித கதியில் மேற்கொள்ளப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களை பொறுமையுடன் செயற்படும்படி இந்த செவ்வியின் ஊடாக கூறுவதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவி விலகுமாறு போராடும் மக்களின் உணர்வுகளுடன் தாம் ஒத்துப்போகின்ற போதிலும் அது நடக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார். குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருப்பது செயல் வடிவத்தை பெறாது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்படுகின்ற வேளையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மருந்தகங்களை திறந்து வைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் கேடிஎஸ் ருவன் சந்திர தெரிவித்துள்ளார். அத்துடன் எரிபொருள் விநியோகம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்வது தொடர்பில் அது தொடர்பான பிரிவுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அறிக்கை ஒன்றை விடுத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் விவசாய நடவடிக்கைகளுக்கான பசலையை விநியோகிப்பதில் உள்ள பிரச்சினையை தீர்ப்பது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாளை டீசல் அடங்கிய கப்பலொன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை கனியவள கூட்டு தாபனம் அறியப்படுத்தியுள்ளதாக கனியவள தனியார் தாங்கி ஊர்தி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. குறித்த கப்பலை நாளைய தினம் நாட்டுக்கு கொண்டுவர முடியாவிட்டால் எதிர்வரும் 17ஆம் தேதி அது நாட்டை வந்தடையும் என அந்த சங்கத்தின் தலைவர் சாந்த சில்வா தெரிவித்தார். தற்போது வைத்தியசாலைகள், பாதுகாப்பு பிரிவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் டீசல் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு பெட்ரோல் மாத்திரம் விநியோகிக்கப்படுகிறது. இதேவேளை இன்றும் பல பகுதிகளில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட சந்தர்ப்பத்திலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன. திறக்கப்பட்டிருந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். நாட்டில் 6 மாவட்டங்களுக்கு மண் செறிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை பிற்பகல் 1:30 இந்த மண் செறிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி கள்ளுத்துறை, கண்டி, கேகாலை, மாத்தறை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் செறிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் தற்போது நிலவும் சீரத்த வானிலை அடுத்த சில நாட்களில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய
மற்றும் வடவியல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது. மேல் சபரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அதிகரித்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடவேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காற்றின் வேகமானது இடைக்கிடையே மழைத்தாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. அத்துடன் சில நீர்த்தேக்கங்களில் வான் கதவுகள் இன்று திறக்கப்பட்டன. கழுகங்கையை அண்டி வாழும் மக்களை அவதானமாக செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இரத்தினபுரி மற்றும் மில்லக்கந்த பகுதிகளுக்கு இவ்வாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க பிரதமராக உள்ள அரசாங்கத்தில் எந்த அமைச்சு பொறுப்புகளையும் ஏற்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ளது. இன்று இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக அதன் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை தொடர்பில் இன்று விரிவாக கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரிடமிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க பிரதமராக நியமிக்கப்பட்டதன் பின் உருவாக்கப்படுகின்ற அமைச்சரவையில் அங்கம் வகிக்குமாறும் அரசாங்கத்திற்கு ஆதரவை வழங்குமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் ரணில் பிரதமராக உள்ள அமைச்சரவையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பங்காளியாக செயற்படாதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சகல கட்சி அரசாங்கத்தை உருவாக்குமாறு ஜனாதிபதியிடம் கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற அடிப்படையில் பரிந்துரை முன்வைக்கப்பட்டது. எனினும் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக நியமித்தமையின் பின்னணியில் சகல கட்சிகளின் பங்களிப்பு இல்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்தில் எந்த அமைச்சு பொறுப்புகளையும் ஏற்காதிருக்க சுயாதீனமாக செயற்பட உள்ளதாக அறிவித்த 10 கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து குறித்த குழுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச தெரிவித்தார். சகல கட்சிகளினதும் பங்கு பற்றுதலுடனும் சர்வகட்சி அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டுமென்றே தங்களது தரப்பு கோரிக்கை விடுத்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச குறிப்பிட்டார். இதேவேளை புதிய அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றுள்ள நிலையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு குறித்து எமது செய்திச் சேவை வினவிய போது அதன் பேச்சாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் இதனை தெரிவித்தார். எனினும் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு புதிய அரசாங்கத்தின் சிறந்த செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். பிரதமர் நியமிக்கப்பட்டது சம்பந்தமாக நாட்டில் அவசரமாக ஒரு புதிய அரசாங்கம் நியமிக்கப்பட வேண்டிய தேவை இருந்தது. செய்திருக்கிறார். அதுல புது பிரதமர் யாருன்றதை பற்றி நாங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தோம். அது ஒரு ஜனநாயக விரோத செயல். ஆனால் அதே நேரத்துல நாட்டில் இருக்கிற தற்போது நாடு முகம் கொடுக்கிற மிக முக்கியமான பொருளாதார சிக்கல்ல இருந்து நாடு மீள்வதற்கு அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் எடுக்கிற நடவடிக்கை எடுத்து நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம். தேவையான எங்களுடைய உதவியெல்லாம் கொடுப்போம். ஏனென்றால் அது மக்களுக்கு இந்த வேளையில அவசியமானது விடயம். அதனாலே புது அரசாங்கம் அது செய்யப்பட்ட முறைமை செய்யப்பட்டது தவறுன்னு நாங்கள் சொன்னாலும் சுகாதார சிக்கல்ல இருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு செய்யப்படுகிற எல்லா சரியான செயல்களுக்கும் எங்களுடைய ஆதரவு.
பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ராஜபக்ஷக்களின் பிரதிநிதியாகவே செயற்படுவதாகவும் அதன் காரணமாக அவருக்கு தற்போது ஆதரவு வழங்க முடியாது எனவும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் இன்று மாலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டார். இன்று ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதம மந்திரி பதவியை எடுத்திருக்கின்றார். இதை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டுமானால், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த நாட்டிலே தொடர்ந்து 6வது தடவை இப்பொழுது பிரதமராக இருக்கிறார். 5 தடவை பிரதமராக இருந்தாலும் கூட ஒரு தடவையாவது அவர் முழுமையாக தன்னுடைய காலத்தை நிறைவேற்றவில்லை என்பது ஒரு கருத்து. 20,000 வாக்குகளை பெற்று கொழும்பிலே தோற்கடிக்கப்பட்டு மீண்டும் தனிநபராக பாராளுமன்றத்துக்கு வந்து இந்த பிரதமர் பதவியை இன்று அவர் ராஜபக்ச சார்பாக எடுத்திருக்கின்றார் என்பதுதான் உண்மையான கருத்து. அதாவது இன்று மக்கள் வெளியே சொல்லுகின்ற கருத்து கோட்டாபாய இந்த பதவியில் இருந்து வெளியேற வேண்டும் என்பதுதான் மக்களுடைய முழுமையான கருத்து. ஆகவே ரணில் விக்ரமசிங்கே எந்த விதமான நிபந்தனையும் இன்றி இன்று பிரதமர் பதவிக்காக தனது பதவியை போய் எடுத்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் நினைத்திருந்தால் 2 நாளைக்கு முதலே இந்த பிரதமர் பதவியை எடுத்திருக்கலாம். ரணில் விக்ரமசிங்கோடு ஜேபிபியும் எங்களோடு இருக்கின்றது. அப்ப இப்ப ரணில் விக்ரமசிங்கோடு கூட்டு கட்சி மட்டும்தான் இருக்கிறது. ராஜபக்ச போய் இன்னொரு ராஜபக்ச வருவதை விட ராஜபக்ச போய் ரணில் வந்திருக்கின்றார். இதுதான் உண்மையான விஷயம் அங்கு. இதேவேளை புதிய பிரதமராக நியமிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு முன்னதாக தமது வாழ்த்துக்களை தெரிவித்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நாட்டை ஸ்திரப்படுத்துவதற்கான அவரின் முயற்சிகளுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முழுமையான ஆதரவு அளிக்கும் என்றும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 15ஆம் தேதி மின்சாரம் துண்டிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. விசாக பூரணை திறத்தை முந்திட்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக் தெரிவித்துள்ளார். எனினும் நாட்டில் நாளைய தினம் 5 மணித்தியாலம் மின் துண்டிப்பை அமலாக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 15ஆம் மற்றும் 16ஆம் தேதிகளில் மதுபான சாலைகள் மூடப்பட்டிருக்கும் என மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய குறித்த தினங்களில் விற்பனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அனுமதி பத்திர நிபந்தனைகளை மீறி செயற்படும் உரிமம் பெற்ற மதுபான சாலைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.suryanfmnews.lk என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள்.